இதுவரைக்கும் நம்ம வேங்கை வெற்றி விளக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. தினம் தினம் புத்தம் புது வீடியோ உங்களுக்காக காத்திருக்கு. தேர்வு மையங்கள் வந்துட்டு தமிழக மாணவர்களுக்கு தமிழ்நாட்டில் ஒதுக்காம வந்து பக்கத்து மாநிலத்தில் ஒதுக்கிறதுனால வந்து மன அழுத்தத்தில் இருக்கணும். இது எப்படி தவறான முடிவு. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் கூட அவங்க இந்த ஆண்டு முடியாதுங்கிறது சொன்னது ரொம்ப வருத்தத்தக்கமாக ஒரு செயலாகும். தமிழ்நாடு அரசு தான் தெரியுமா, இங்கே ஒரு அரசாங்கமே இருக்கிறதா யாருக்குமே நம்பிக்கை இல்லை, அதனால் யாரும் கேர் பண்ணலை. நிச்சயமாக இது வந்து ஏற்கனவே நீட் தேர்வே ஒரு மாணவர்களால் விரும்பப்படாத ஒரு தேர்வாக இருக்குது. அது மாத்திரம் இல்லை, நிச்சயம் இது வந்து அவங்களுக்கு மாணவர்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் தான். அதையும் மீறி அவங்க போகிறாங்க. குறிப்பாக கேரளாவுக்கு போகிறவங்கள நம்மளால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக எங்களால் முடிந்த உதவிகளை செய்யணும்னு அங்கே அவங்களுக்கு எங்கள் நிர்வாகிகள் இப்போ நம்ம கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் பச்சைமால், கழக பேரவைச் செயலாளர் துணைச் செயலாளர் லக்ஷ்மணன், அது மாதிரி திருநெல்வேலி புறநகர் மாவட்ட செயலர் முத்தையா பாப்புலர் முத்தையா அவர் சொக்கலிங்கம், அதுமாதிரி சேலஞ்சர் துறை கோயம்புத்தூர்லேருந்து அவங்கெல்லாம் அங்கே கான்டாக்ட் உள்ளதுனால அங்கே போய் கூட இருந்து பச்சைமாலும் அவர் சொக்கலிங்கம் லக்ஷ்மணெல்லாம் அங்கேயே இருக்காங்க. போய் எர்ணாகுளத்தில் தங்கியிருந்து வர்றவங்களெல்லாம் வந்து ரிசீவ் பண்ணி தங்க வச்சிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு மேல்முறையீடு சிபிஎஸ்சி போறப்ப தமிழக அரசு வழக்கு நிலையில் யாரும் அங்கே ஆஜராகவே இல்லை. ஆமாம், இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க? நேற்று முதலமைச்சர் வெளியிட்டிருந்த அந்த செய்தி குறிப்பு, இந்த 1000 ரூபா கொடுக்குற அந்த செய்தி குறிப்பில் பத்திரிகை செய்தி ஊடகங்களை பார்த்து தான் நான் இதை பார்த்தேன் அப்படிங்கிறார். அப்போ ஒரு முதலமைச்சருக்கு இது இதோட வித்தியாசத்தை எப்படி பார்க்குறீங்க? இதுதான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற அரசாங்கத்தோடைய நிலைமை. இதுதான் ஒரு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி. இது நீங்கள் அரசாங்கங்கிற பேரில் ஒரு குரூப் வந்து இங்கே மத்தியில் இருக்கிற பிஜேபியுடைய ஏஜெண்டுகள் மாதிரி செயல்பட்டுருக்காங்க. அதான் உண்மை. சிபிஎஸ்சி தமிழக அரசுக்கு வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையில் அந்த தகவலை கொடுக்கல. பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே இந்த செய்தி வந்து நல்லா அதை அரசாங்கம் வந்து இதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது சிபிஎஸ்சி மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லி ஏற்கனவே நானே 15 நாளைக்கு முன்னாடி நானே அறிக்கை கொடுத்துருக்கேன். இதில் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இதில் நல்ல தக்க நடவடிக்கை எடுக்கணும். இது மாதிரி நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு வெளியே பேப்பர்லாம் நியூஸ் சொல்லிருச்சு, அதை பார்த்து தான் அது தப்பாக சொல்கிறாரு. அவங்க பொய்ய மறைக்கிறது இப்படி தானே பேசுவாங்க. சார்பாக அதாவது தொடர்பு கொண்டு பாப்புலர் முத்தையா போன்றவர்கள் வந்து தொடர்பு கொண்டு அவர்கள் வந்து கேரளா செல்லும் இதுவரை எவ்வளவு பேர் வந்து உங்களுடைய அந்த ஏற்பாட்டின் மூலமாக கேரளா சென்று இருக்காங்க? இது 200 பேர் கான்டாக்ட் பண்ணதான் சொன்னாங்க. நான் இப்போ வரப்ப கேட்டேன், அதில் ஒரு 50 பேர்கிட்ட வந்து எர்ணாகுளத்தில் வந்து ரீச் ஆகியிருக்காங்க. மறுபடியும் கான்டாக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் நைட்டு தான் போய் நிறையா சேருவாங்கன்னு சொன்னாங்க. அந்த கன்னியாகுமரி திருநெல்வேலி அந்த ஏரியாவிலேருந்துலாம் கொல்லத்தில் 3 பேரும் ட்ரிவேண்டத்தில் 3 பேர், அதுமாதிரி வேறு எங்கேப்பா கோட்டயத்தில் 2 பேர், இதுமாதிரி இது வரைக்கும் அங்கே வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் வர்றவங்களெல்லாம் தங்க வைக்க ஏற்பாடு செஞ்சிட்ருக்காங்க. கடந்த ஆண்டு எதிர்ப்பு நீட்டுக்கு அதிகமாக இருந்தது, ஆனால் இந்த ஆண்டு தமிழக அரசு 1000 ரூபா கொடுக்குறான் அவங்க போய் தேர்வு எழுதிட்டு வாங்கன்னு சொல்கிற அளவுக்கு மாறி இருக்கு. இந்த வேறுபாடு எப்படி பார்க்குறீங்க? அண்ட் ஆல்சோ டு யூ திங்க் இட் இஸ் சஃபிஷியன்ட் சார், 1000 ரூபீஸ் உதவித்தொகை 500-600 கிலோமீட்டர் நீட்டு வேண்டான்ற ஒரு குரல் ஓங்கி ஒழிச்சுது கடந்த ஆண்டு. இல்லையே, அது மாரி நீட்டு வைக்கிறப்ப போய் தான் ஆகணும். நீட்டு வேணாம், போன ஆண்டு வந்து நீட் தேர்வுலேருந்து விலக்கு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை அரசாங்கம் கூட்டினாங்க. அதனால் அப்போ அது பொறுமையாக இருந்தாங்க. ஆனால் அது கடைசி நேரத்தில் தேர்வு வச்சதுனால தான் அனிதா போன்ற மாணவிகள் இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இந்த ஆண்டு மக்கள் வந்து அதை எல்லோரும் எடுத்து போராடுறோம். அதை மீறி மத்திய அரசாங்கம் செவி சாய்க்கலைன்னதும் எக்ஸாம் எழுதணும், இல்லை எழுதி தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தினால போகிறாங்க. அவ்வளோதான். இப்போ தமிழகத்தை விட சிறிய மாநிலம் கேரளாவில் 226 சென்டர் ஒதுக்கியிருக்காங்க. தமிழகத்தில் 170 சென்டர் தான் ஒதுக்கியிருக்காங்க. இப்போ தமிழக அரசு முன் வந்து சிபிஎஸ்சிக்கு இவ்வளோ சென்டர் இருக்குன்னு கொடுத்துருக்கணுமே, இப்போ கொடுக்காம இப்போ வந்துட்டு சிபிஎஸ்சி மேலே குற்றம் சாட்டுறது என்ன? அதான் அதான் இப்போ எனக்கு நிறைய செய்திகள்லாம் மெசேஜ்லாம் பார்த்தேன். தமிழ்நாட்டில் மீத்தன் எடுக்க இடம் இருக்குது, ஹைட்ரோ கார்பன் எடுக்க இடம் இருக்குது, ஸ்டெர்லைட் ஆலை எடுக்க இடம் கொடுக்குறாங்க அரசாங்கம். நியூட்ரினோ திட்டம் வந்து இங்கே மக்களை பயமுத்துற திட்டத்துக்கெல்லாம் இடம் இருக்குது, ஓஎன்ஜிசிக்கு இடம் இருக்குது எண்ணெய் எடுக்க. ஆனால் நீட் தேர்வு எடுக்கிறதுக்கு மையங்கள் தமிழ்நாட்டில் இல்லையான்னு சொல்லி மாணவர்களே நிறையா மெசேஜ் போட்டிருக்காங்க. இதுதான் இன்றைக்கி அவ்வளோ நிலை. இப்போ மத்தியில் ஆள்கிற பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம்
தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறாங்கங்கிறதுக்கு பல உதாரணங்களும் இது ஒன்று. இன்னைக்கு சிபிஎஸ்சிங்கிறது என்ன பெரிய நம்ம வானத்திலேயே குதிச்ச போடாது, அதில் தான் அதுலேயே நிறையா அதுமாரி ஊழல் நடவடிக்கையில் டெல்லியில் அவங்க மேலேயே கேஸ்லாம் இருக்குது. இது வந்து எதுக்காக இப்படி செய்கிறாங்க, என்னென்னே அவங்க புரிஞ்சிட்டு செய்கிறாங்களா இல்லையாங்கிறதே இன்னும் ஒரு ஆண்டு தான் இருக்குது. இந்த ஆட்சி நிச்சயம் மாறிடுன்னு நினைக்கிறேன், மத்தியில் உள்ள ஆட்சியும், அதுக்கப்புறம் எல்லாம் சரி பண்ணலாம். அதான் அதுதான் வேறு வழி இல்லை நம்ம, ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு சொல்கிறதுக்கப்புறம். ஆனால் மத்திய அரசாங்கம் தான் சரி பண்ணணும். இதை வந்து தமிழ்நாட்டிலலாம் இது இந்தியா முழுல எதிரொலிக்கும். இந்த மாதிரி சே ஒரு ஸ்டேட் புறக்கணிக்கிறப்போ அடுத்த மாநிலமும் சும்மா இருக்க மாட்டாங்க, நிச்சயம் இந்தியா ஃபுல்லாக அது எதிரொலிக்கும் தான் எனக்கு. இது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்களுக்கு பின்னடைவு தான் ஏற்படுத்திகிட்டு இருக்கு. அதனால் வந்து அவங்க சரி செய்து கொள்ள போவே இல்லை போவதே இல்லைங்கிறதான் தெரியுது. இப்போ காவேரி மேலாண்மை வாரியமாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் இதை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டாலும் மத்தியில் ஆள்பவர்கள் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறாங்க, அந்த பிக் பிரதர் ஆட்டிடியூடு இருக்குது, அதுதான் உண்மை. இங்கே உள்ளவங்க அவங்களுக்கு சேவை செய்கிறாங்க, எதுக்கே துணிவில்லை இங்கே உள்ள அரசாங்கம். சார், கடந்த ஆண்டு நீட் தேர்வு, அதாவது அனிதா மரணம், அதனைத் தொடர்ந்து வந்து நீட் தேர்வுக்கான போராட்டங்களை வந்து அரசியல் கட்சிகள் முறையாக முன்னெடுக்காதது தான் இந்த ஆண்டு நீட் தேர்வு நடைபெறுவதற்கான காரணமா? அதில் வந்து அரசியல் கட்சிகளும் அரசாங்கமும் தவறிவிட்டதா? அரசாங்கம் தான் தவறிருக்கு. அரசியல் கட்சிகள் என்ன பண்ண முடியும்? ஜனநாயக நாட்டில் போராட்டம் தான் பண்ண முடியும். எதிர்கட்சிகள்லாம் வேறு என்ன பண்ண முடியும்? இப்போ காவேரி மேலாண்மை அமைக்கிறதுல நம்மளுக்கு எவ்வளோதோ அதில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புலேயே நம்மளுக்கு நிறைய பின்னடைவு இருக்குது. இருந்தாலும் அந்த தண்ணீரை கொடுத்ததுனாலும் கொடுக்கணும்னு தானே சொல்லி போராடுறோம். சுப்ரீம் கோர்ட்டே ஒரு முடிவெடுத்து மத்திய அரசாங்கமே பண்ணுறதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? எடுத்து போராட தான் முடியும். இதை மறு தேர்தல்களில் தான் இதை வந்து மக்கள் வந்து பிரதிபலிப்பார்கள். அப்பொழுது தான் இந்த ஆட்சி மாற்றத்துக்கான வழிகள்லாம் ஏற்படுத்த முடியும். அது வரைக்கும் இதை எடுத்து போராடிட்டு தானே இருக்க முடியும். இது என்ன, இதை விட இந்த தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி பேர் போராடினாலும் அவங்க காதில் வாங்க போகிறது இல்லை. இப்போ விவசாயிகள் போராட்டம் எப்படி நடக்குது? தமிழ்நாட்டில் உள்ள எல்லாரும் அதுக்கு ஆதரவாக இருக்கும். அப்படியே அவங்க ஒன்றும் அதை இன்னை வரைக்கும் தள்ளிட்டு தானே இருக்காங்க. அதனால் இதில் எதிர்கட்சிகள் எல்லாம் குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் வேலை இல்லை. நான் எதிர்கட்சிங்கிறதுனால சொல்லுவேன், நாங்களாம் போராட்டம் தான் பண்ண முடியும். ஆனால் வந்து ஆளுங்கட்சி அரசாங்கம் தான் இதுக்காக, அது அவங்க சொல்லி தான் இங்கே சீஃப் மினிஸ்டர் டெப்டி சீஃப் மினிஸ்டர்லாம் ஒன்றாகி கவர்மெண்ட்டே நடத்துகிறாங்க. அவங்க தான் போய் உட்கார்ந்தாங்க இதை வந்து இதுக்கான தீர்வை கண்டுட்டு வரணுமே தவிர, எதிர்கட்சிகள்லாம் வந்து மற்ற அரசியல் கட்சிகள்லாம் போராட்டம் தான் முடியும். மக்களின் உணர்வை போராட்டத்து மூலம் பிரதிபலிக்க முடியும். விஷயத்துல ஜெய்யானந்துக்கு வந்து ஒரு முக்கியமான பதவி கட்சியில கொடுக்கப்படல, தொடர்ந்து அவங்க குடும்பத்தை புறக்கணிச்சுட்டே வந்திருக்கீங்க. அதனோட வெளிப்பாடுதான் இப்ப அவர் உங்களை ஏத்து இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா இப்ப திராவிடமும் அண்ணாவும் இல்லைன்னு 3 மாசத்துக்கு முன்னாடியே தெரியாதா? இப்ப இந்த விஷயத்தை இல்ல அதுல என்னன்னா, அவங்க எங்க கட்சியில உறுப்பினரும் கிடையாது, இது வரைக்கும் பதவியிலும் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி என்கிட்ட இந்த பதவி யாரும் கேட்கவும் இல்லை, நானும் அவங்கள்ட்ட அரசியல் பேசுனது இல்லை, அவங்களும் என்கிட்ட அரசியல் பேசுனது இல்லை. அவரே தான் ஓப்பனாக சொல்கிறாரு, நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன், வந்து நான் எடப்பாடியும் பன்னீர்செல்வம் தான் சிறந்த மனிதர்கள், நான் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கேன், அவர் ஓப்பனாக சொல்லிட்டார. அதனால் வந்து எனக்கு எதிர்ப்பாக ரிவெஞ்ச் எடுக்கிறேங்கிறப்ப அவர் எந்த லெவலுக்கு போய் எந்த போய் சொல்கிறாங்க. அதனால் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பெருசாக எடுத்துகிட்டு நம்ம நேரத்தை வீணடிக்கலாம். சத்தியம் பண்ணியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிலாம் இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் அதனால சத்தியம்லாம் யார்ட்டையும் வாங்கலை, சத்தியம்லாமல் வாங்குவாங்க. அன்றைக்கி எல்லாரையும் வந்து பன்னீர்செல்வம் துரோகம் பண்ணிட்டதுக்கப்புறம் சின்னப்பா வந்து முதல்வராக தொடர முடியாமல் போனப்போ இவங்க எடப்பாடியை வந்து முதல்வராக எல்லாம் ஏற்றுக்கணும்னு சொன்னப்போ எல்லோரும் வந்து அன்றைக்கி வந்து இது பண்ணாங்க. எல்லோரும் அம்மாவுடைய படத்துக்கு பூ போட்டுட்டு அங்கே வந்து அங்கெல்லாம் இந்த பையனே கிடையாது, இவங்கெல்லாம் யாருமே கிடையாது, சும்மா போய் சொல்கிறாங்க. முன்தினம் ஆர்கே நகர் சென்ற திவாரன் அங்கே இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள்லாம் பார்த்துருக்காரு. எந்த நிர்வாகிகள்? முக்கிய நிர்வாகிகள் மதுசூரன் ஐயா, ஏன்னா அவர் தான் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கார்ல. எங்களுடைய ஆதரவாக யார் யாருங்க? நீங்கள் ஆர்கே நகர் தான், நீங்களும் அவர் ஒன்று ஆர்கே நகர் வந்தார், ஆர்கே நகர் ராயபுரம் ராயபுரம் போயிருக்காரு. அதே தவறு எப்படி? நான் வந்து முன்ன வந்து நான் பெரிய குளத்தில் இருந்தப்ப ஒரு கட்சியோட பொருளாளர் தான், எனக்கு மேல தலைமை இருந்தாங்க. இப்போ எங்கள் பொதுச் செயலாளர் செயல்பட முடியாது, நான் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக செல்லணும். நான் இங்கே வந்து வீட்டில் படுத்துக்கிட்டல, இல்லை கொடைக்கானலில் போய் படுத்துக்கல, ஊட்டியில் படுத்துக்கல, உங்களுக்கு தெரியும். தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி அது எதுவும் காவேரிக்காக போராட்டத்துக்கு போகிறோம், அது எங்கள் தொகுதி மக்களுக்கு தெரியும். அங்கே வந்து யாரும் இல்லை, மதுசூரன் நண்கோ கொஞ்சம் பேர் அந்த 50 பேர் நோட்டு தூக்கி காமிச்சவங்க தான் அதிருப்தியில் இருப்பாங்களே தவிர மக்கள்லாம் அதிருப்தியாக. நான் அன்றைக்கி கூட அங்கே கோயில் திருவிழாக்கெல்லாம் அவங்க அழைச்சிருந்தாங்க, போயிட்டு வந்தேன். இன்றைக்கி கூட அவங்களெல்லாம் பார்க்க தான் போகிறேன். அது மாதிரிலாம் மக்கள்லாம் யாராது, ஏன்னா அவங்க சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொல்லி ஓட்டு கேட்டார்னு அவங்களுக்கு தெரியும். இந்த ஆட்சியை வந்து முடிவு கொண்டு வரதான் நாங்கள் வாக்கு கேட்டதை தவிர இப்போ இந்த திட்டம் நிறைவேற்றி தர முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும்.
நான் ஆளுங்கட்சி வேட்பாளராக ரெண்டு தொப்பி சின்னத்தில் போட்டிக்கிட்டப்போ நான் என்ன சொன்னேன், அந்த என்னென்ன வாக்குறுதிகள் சொன்னோ அதெல்லாம் நிறைவேற்றி தரணும், இந்த ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் ஓட்டு கேட்டது, உங்களுக்கே தெரியும். அதனால் இந்த ஆட்சியை நான் வந்து முடிவு கொண்டு வந்து மீண்டும் ஆட்சி அமைச்சு தான் நாங்கள் பண்ண முடியும் அம்மாவுடைய ஆட்சின்னு சொல்லியிருக்கேன். அது அவங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். நீங்கள் ஒன்றும் அதுக்காக ஒன்றும் வருத்தப்பட வேணாம். அந்த மக்கள் எல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்காங்க. டெய்லி அவங்க தொலைக்காட்சியில் வந்து நான் எங்கே போகிறேன் வர்றேன்னு தொலைக்காட்சியிலையும் பத்திரிகைலையும் அவங்களுக்கு தெரியும். நான் சென்னையில் ஒரு நாள் இருந்தாலே பெருசுன்னு அவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி கூட இந்த நாளைக்கு காலம்பர் இன்றைக்கி இப்போ பெரம்பூர் போகிறதுனால இன்றைக்கி ஈவினிங் ஃப்ளைட்டில் நான் போக வேண்டிய மதுரைக்கு மார்னிங் போகிறேன். நாளைக்கு தேனியில் போய் நீட்டுநோ திட்டத்துக்கு எதிரான போராட்டத்தில் கலந்து போகிறேன். எடப்பாடி பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டாரு, ஆர்கே நகர் தேர்தலுக்கு பிறகு நிச்சயமாக அவரை முதல்வர் பதவியில் இருந்து இறக்கி விடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுக்கான பணிகள் இப்போ 4 மாதத்தையும் தாண்டிடுச்சு. அது உங்களுக்கு ஹைகோர்ட்டில் அந்த கேஸில் ஸ்டே இருக்கிறது தெரியாது உங்களுக்கு, அப்புறம் எப்படி இறக்க முடியும்? கேஸில் ஸ்டேவே ஜனவரி 3 வந்து ஸ்டே பண்ணாங்க. இந்த 18 MLA கேஸில் தீர்ப்பு கொடுத்துட்டு தான் உங்களுக்கு அக்டோபர்லேயே ஆகிட்டது. 18 MLA கேஸில் இவங்க வந்து தகுதி நீக்கம் செய்தது செல்லாதுன்னு நாங்கள் போட்டிருந்த கேஸில் அவங்க ஜஸ்டிஸ் துரைசாமி என்ன பண்ணாங்க, இந்த 18 MLA கேஸில் தீர்ப்புக்கு அப்புறம்தான் அந்த திமுக கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்தை எடுக்கணுன்ட்டு, நம்பிக்கை இல்லாத தீர்மானம் இல்லை இவருடைய இதை நடத்தணும், ஓட் ஆஃப் இது ஃப்ளோரில் ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு போகணும்னு இதாகும். கோர்ட்டு ஸ்டே பண்ணதுக்கப்புறம் இல்லை 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 பிரதர், அது கோர்ட்டு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஃப்ளோர் டெஸ்ட்டை கேட்க முடியும்? என்னென்னா அது ஸ்பிரிட் வெர்டிக்ட் வரப்போகுது, அதை வந்து இன்னும் ஒரு 6 மாத காலத்திற்கு இதை காலம் தாழ்த்த போகிறாங்க, அதாவது அரசு இதுக்கான நடவடிக்கை எடுத்து வருது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது இந்த எப்படி அது அது நீங்கள் கோர்ட்டை தான் போய் கேட்கணும். அது வந்து கோர்ட்டில் வந்து போய் தள்ள போகிறாங்களா? எப்படி தள்ள முடியும்? கோர்ட்டில் எதுவும் பெட்டிஷன் போட்டு தள்ள முடியுமா? நீதிமன்றம் எப்போ நினைக்குதோ அப்போ தான் திருப்பி கொடுக்க முடியும். அதை போய் நம்ம எப்படி அதில் கேள்வி கேட்க முடியும்? ஸ்டெர்லைட்டுக்காக 80 நாள் கடந்து போட்டம் போயிட்டுருக்கு. ஆனால் அமைச்சர் பதில் சொல்கிறப்ப கார்ப்பரேட் நிறுவனம் எங்களால் எதுவும் செய்ய முடியாது, அதை விரிவாக்க பணியெல்லாம் தடுக்கிறதுக்கான எங்களோட முயற்சிகளில் ஈடுபட முடியாதுன்றாங்க. இந்த இந்த வார்த்தையும் மக்களுடைய போராட்டத்தையும் எப்படி பார்க்குறீங்க? இதான் சொல்கிறேன், இங்கே இருக்கிறது ஒரு அடிமைகள் ஆட்சி செய்கிற இடம் மாதிரி தான் இருக்குதுன்னு எல்லாருமே இப்போ மக்கள் பேசுகிறாங்க. இவங்கள்ட்ட இவங்க போராடுறது மத்திய அரசாங்கத்தை எடுத்து தான், மாநில அரசாங்கம்னு ஒன்று இருக்குதுன்னு யாரும் எடுத்துக்கவே இல்லை. அதனால் இவங்க பதில்களை நான் பெருசாகவே எடுத்துக்கல. ஸ்டெர்லைட்டாலே மூட வேண்டும் தான், அதுக்காக தானே போராட்டம் பண்ணோம், அதுக்கு தானே போய் போராட்டம் பண்ணோம். அந்த எக்ஸ்பென்ஷன் கூடாதுங்கிறது தான் அது, அதுதான் எங்கள் அந்த மக்களோட கோரிக்கை தான் எங்களுடைய கோரிக்கையும். சார், தேர் ஹேவ் பீன் ஹெல்ப் தட் இஸ் பீன் ப்ரொவைடட் டு ஆல் தி ஸ்டூடண்ட்ஸ் பை பீப்பிள் லைக் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அண்ட் மெனி அதர்ஸ். But there is another issue that is curtailing to all the students. That is the question paper's language. Because many of the Tamil students would have opted Tamil as their language, but outside Tamil Nadu, that is not acceptable. Yeah. So it means that many of them will be in a drawback. Sure. How is our government going to react to that? Or again, are we going to fail our children? You have to ask the government only, the Honorable Minister only. But sir, as an elected representative, what is your request to them? Actually, the government, state government should talk to the central government and they should pressurize the central government to get exemption for NEET exams in for Tamil Nadu. That is our main request. That is the only request. That will solve all the problems. சார், இப்போ 18 MLA கேஸ் வழக்கில் தீர்ப்பு எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? உங்களோட அடுத்த கட்டம் நினைக்கிறீங்களா? நிச்சயம் வந்து சபாநாயகர் முடிவெடுத்த பிறகுதான் ஒரு ஒரு சபாநாயகர் முடிவெடுத்த பிறகு தான் ஜுடிஷியல் ரிவ்யூவே பண்ண முடியும்னு அந்த ஏற்கனவே அந்த 11 MLA தீர்ப்பில் உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்கு. எங்கள் இதில் சபாநாயகர் முடிவெடுத்திருக்காரு அவங்கள 18 பேரை தகுதி நீக்கம் பண்ண, அதனால் நிச்சயம் உயர்நீதிமன்றம் இது என்ன சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பே இருக்குது. இதே மாதிரி எடியூரப்பா கேஸ் சேம் கேஸில் எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்தது சபாநாயகர் செல்லாதுனால அந்த தீர்ப்பு எடுப்பில் நிச்சயம் எங்களுக்கு நீதி கிடைக்கும், எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்தது செல்லாது என்று தீர்ப்பு வரும் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்குது. அதன் பிறகு அது பிறகு பாருங்கள், அதுக்கப்புறம்